வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் வச்சு பண்ணக்கூடிய சாக்கோ பிரெட் பாப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணே மூணு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். அதே மாதிரி ரொம்பவே சுலபமாக குறைவான நேரத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 7 ஸ்லைஸ் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரௌன் பிரெட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மில்க் பிரெட் இல்லை மல்டி கிரெயின் பிரெட், உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட்டோட ஓரங்களை முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டர் இல்லாட்டி கத்தியை வச்சு கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட்டோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடி பண்ணி எடுத்துருக்கிற பிரெட் க்ரம்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கி இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் இல்லை உங்ககிட்ட என்ன சாக்லேட் ஸ்ப்ரெட் இல்லை மெல்டட் சாக்லேட் என்ன இருக்கோ அதை இந்த மாதிரி நம்ம சேர்த்தி நம்ம இந்த மிக்சரை நல்லா பிசைய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்வீட்னஸுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் லெவலை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கோம். இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சு நல்லா உருட்டி கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான பாலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் பாப்ஸை நீங்கள் லாலிபாப் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாலிபாப் ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூத்பீக்கரை மட்டும் ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட்டில் வந்து இதை கோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டூத்பீக்கர் இல்லை லாலிபாப் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சமாக தண்ணியை வச்சுட்டு ஒரு கிளாஸ் பவுலில் இந்த சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்சு வர ஆவிலேயே வந்து நம்மளுக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த மெல்ட்டான சாக்லேட்டில் தான் நம்ம பிரெட் பாப்ஸை வந்து கோட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜிலிருந்து நம்மளோட பிரெட் பால்ஸை எடுத்துடலாம் வெளியில். அந்த பிரெட் பால்ஸை நம்ம மெல்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டில் இந்த மாதிரி மெதுவாக எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணி எடுத்த உடனே நம்ம இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப் கலரில் இருக்கிற ஸ்ப்ரிங்கிள்ஸை இந்த மாதிரி நம்ம தூவிடலாம். நம்ம கோட் பண்ண சாக்லேட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் வந்து கொஞ்ச நேரம் நல்லா செட் ஆகணும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தெர்மாகோலில் இதை வந்து இந்த மாதிரி குத்தி நிறுத்தி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா பாப்ஸையும் சாக்லேட்டில் கோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸால் நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஒருவேளை ஸ்ப்ரிங்கிள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான நட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி கோர்ஸாக அரைச்சி எடுத்து அதை கூட நீங்கள் டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சாக்லேட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் வந்து நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லாலிபாப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் லாலிபாப் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் லாலிபாப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோட் பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் இல்லை உங்ககிட்ட என்ன சாக்லேட் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம இதை பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிபியை மாடிஃபை பண்ணி கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.